फ्रेंड्स वेलकम टू आवर चैनल मॉम वर्सेस कुटी எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறமா இந்த வீடியோக்கு என்னன்னு பார்த்தறலாம் ப்ளஸ் அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்க நாங்க ஏதாவது புது வீடியோ போஸ்ட் பண்ணனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ண போறோம் ஆனா ஸ்டவ்வே யூஸ் பண்ணாம ஒரு ஸ்நாக் என்னன்னு பார்த்தறலாமா இந்த பாண்டமிக் டைம்ல எனக்கு குக்கிங்ல ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆயிடுச்சு ஆனால் ஸ்டவ்வில் போய் பண்ணோம்னா எங்கள் கை ஏதாவது சுட்டுக்குமோ இல்லை ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமாகவும் இருந்தது அதனால் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் இந்த ரெசிபி எனக்கு ஞாபகம் வந்தது இது என்னன்னு பார்த்துடலாமா இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ஸ்நாக்கோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன தெரியுமா சிம்பா என்கிட்ட அதை கொஞ்சம் குண்டு மொனாக்கோ பிஸ்கெட் தான் நம்ம யூஸ்வலாகவே பிஸ்கெட்ஸ்னால் ஸ்வீட் பிஸ்கெட்ஸ் தான் நம்ம சாப்பிடுவோம் ஜிம் ஜாம் டார்க் ஃபேண்டசி அந்த மாதிரி தான் ஸ்வீட்டாக தான் நம்ம சாப்பிடுவோம் சால்ட் பிஸ்கெட்ஸ் நம்ம வெரி அக்கேஷ்னலாக தான் நம்ம சாப்பிடுவோம் அந்த மாதிரி ஒரு சால்ட் பிஸ்கெட் வச்சு தான் இன்றைக்கி நம்மளோட ரெசிபியை நான் பண்ண போகிறேன் இன்றைக்கி நம்மளோட ஸ்நாக் ரெசிபிக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாமா அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வாங்க மின் சட்னி ஆனியன் அண்ட் டொமேட்டோ கட் பண்ணி வச்சது சீஸ் அண்ட் பொமோகிரானட் இப்போ நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம் நான் மூணு மூணு பிஸ்கெட்டாக நான் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு த்ரீ மொனாக்கோ பிஸ்கெட்ஸை நான் இப்படி வச்சுக்கிறேன் ஒரு சின்ன ஸ்பூனில் நம்ம பண்ணி வச்சுருந்த மின் சட்னியை கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்கெட்ஸில் நான் போட்டுக்கிறேன் நம்ம அதை முதல்ல இந்த மாதிரி ரவுண்ட் வச்சுட்டு அப்புறமா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இதை பிடிச்சிட்டு ஃபுல் பிஸ்கெட்டையும் கவர் ஆகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் ஓகே இப்போ கொஞ்சம் ஆனியன் நம்மளுக்கு எவ்வளோ தேவையான ஸ்பைசினஸ் அந்த இதுக்கு நம்ம போட்டுக்கலாம் ஆனியன் ஃபஸ்ட் ஆனியன் போட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச டொமேட்டோவையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்க போகிறேன் எல்லாத்துக்கும் டொமேட்டோ இப்போ நான் கொஞ்சம் பொமோகிரானேட் போட போகிறேன் மேலே அந்த ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட் கிடைக்கிறதுக்கு இந்த பிஸ்கெட்டுக்கும் இப்போ நம்மளுக்கு சீஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மேலே சீஸ் இப்போ நம்ம பிஸ்கெட்டை கவர் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பிஸ்கெட் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் மென் சட்னி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இந்த சாண்ட்விச் மாதிரி ஆக்கி போகிறோம் இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுருக்கிற மீதி ரெண்டுக்கும் நான் கவர் பண்ணிக்க போகிறேன் இப்போ நம்மளோட சாண்ட்விச் ரெடி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கார்னிஷ்க்கு பொமோகிரானேட் இல்லைன்னா சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் அதை இப்படியே வச்சுக்கிறேன் இப்போ நான் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன் ஸோ ஒரு சாண்ட்விச் எடுத்து சூப்பராக இருக்கும் நீங்கள் அதை வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்காக எப்போ வேணாலும் நீங்கள் குவிக்காக நீங்கள் பண்ணி முடிச்சுக்கலாம் அந்த பிஸ்கெட்டோட க்ரன்ச்சினஸ் அண்ட் அந்த சால்ட்டு அண்ட் அந்த ஆனியன் டொமேட்டோ எல்லாமே சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்